முருங்கைக்கீரைங்கிறது வந்து இன்றைக்கு பல நேரங்களில் கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை, ஒரு விலை இல்லாமல் பெறக்கூடிய ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் வந்து எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா அவ்வளவு தூரம் அது ஒரு சிறப்பான ஒரு கீரை. நம்ம வந்து மரத்தில் விளையக்கூடிய ஒரு குறு மரத்தில் விளையக்கூடிய ஒரு விட்டமின் மாத்திரைகள் அப்படின்னு கூட முருங்கைக்கீரையை சொல்லலாம். அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் சத்துக்கள் பொதிந்திருக்கு. கண்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்துக்கள் வேணும்னா பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து வேணும். அதனுடைய பிரிகர்சர்ஸாக இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் வந்து மிக அதிக அளவில், கிட்டத்தட்ட 80,000 அளவு 90,000 அளவுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் மட்டும்தான் இருக்குது. அந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பழுத்து பிற ஒரு மஞ்சள் கலரில் பழுத்து போகிறதுக்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அப்படின்னு சொல்லி தாவரவியலாளர்கள் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை. அப்புறம் நீங்கள் கனிமச்சத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோம்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம். கீரையாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டாஞ்சோறு செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை போட்டுப்பாங்க, வேறு ஏதாவது கூட்டுக்கறியெல்லாம் செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கு, கூடியவர்களுக்கு குறைக்கிறதுக்கும் குறைஞ்சி போனால் அதை சீராக வைத்திருப்பதற்கும் ஆன ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான். முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஒரு சூப்பு மாதிரி போட்டு முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு தண்ணீரோடு வேக வச்சு அந்த தண்ணீரை வெளியேற்றிடாமல் அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை வந்து காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அந்த இரத்த கொதிப்பு குறையிறத இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்காங்க. சில பேர் முருங்கைக்கீரை இடித்து அந்த சாரோடு சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி குழம்பு மாதிரி வச்சு கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. முருங்கைக்கீரை சூப்பு வந்து நிச்சயமாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் சாப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து பித்த கிருகிருப்பையும் போக்கும். அந்த இரத்த கொதிப்பு அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப 180-100 இருக்குது, மாத்திரை போட்டால் தான் குறையுதுன்னு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை எடுத்துகிட்டு வர அவர்களுடைய காலை நேரத்தில் இரத்த கொதிப்பு கூடுற தன்மை வந்து குறையிறத வந்து மருத்துவர்கள் இன்றைக்கி அறிந்து சொல்லியிருக்காங்க. அதனால் முருங்கைக்கீரை அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை. எப்போ ஒரு பொருள் வந்து இரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதோ அது இதயத்துக்கும் நல்லதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி சரி, இது இவ்வளோ விஷயங்களை தாண்டி நவீன அறிவியல் உணவு அறிவியல் சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ள கீரைகளில் முருங்கைக்கீரையும் ஒன்று. ஸோ அதனால் கூடுதலாக பார்த்திங்கன்னா மற்ற கனிமங்கள் உப்புக்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த நார்ச்சத்து பொருட்களும் வந்து முருங்கைக்கீரையில் கூடுதலாக கிடைக்குது. ஸோ மொத்தத்தில் முருங்கைக்கீரைக்கு இணையான ஒரு விலை உயர்ந்த காயை கூட நம்ம தேட முடியாது. கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ நம்ம பயன்படுத்திட்டு தான் வரணும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.